ஹாய் ஹலோ மக்களே, கிறிஸ்துமஸ் முடிஞ்சு அடுத்த நியூ இயர் வரப்போகுது. இதுல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவ்வளவு படம் ஓடிடி தியேட்டர்னு மாத்தி மாத்தி ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதுல நம்ம இந்த இயர்ல பிளாக் பஸ்டரான மூவிஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பாக்கலாம். கடுப்பேத்துற கொரோனா வந்தால வந்துருச்சு. இளைய தளபதி விஜயோட 2020லயே வந்திருக்க வேண்டிய படம், ஆனா ஓவரா டிலே ஆகி 2021 பொங்கல் ரிலீஸா வந்த படம் தாங்க மாஸ்டர். இது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த ஒரு மெகா பெரிய பிளாக் பஸ்டரா இருந்துருச்சு. அந்த ஸ்டூடெண்ட் இவ்வளவு பிரச்சனை பண்ற பையனா, பேசாம டிஸ்மிஸே பண்ணிடலாம்ல. அடுத்து இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன படம்னு பாத்தீங்கன்னா அது காமெடி கிங் சந்தானத்தோட பாரிஸ் ஜெயராஜ் படம் தாங்க. இதுல ஒரு தர லோக்கல் சென்னை பையனா நடிச்சிருப்பாப்புல. இது லவ் காமெடின்னு ஒரே ஃபன்னான படம். இப்படி இப்படி மார்ச்சி துண்ணது சரிக்கலன்னு என் புள்ள கதை கேட்க வந்துட்டியா? அடுத்து நம்ம தனுஷ் நடிச்ச கர்ணன். இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம் தாங்க இந்த படம். இது தமிழ் சினிமால ஒரு ஆழமான கருத்தை பதிவு பண்ண நல்ல படம். இந்த வரிசையில நெற்றிக்கண் படம் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் கண்ணு தெரியாத ஒரு போல்டான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சது. அது தெரிஞ்சுகிட்ட ஒரு கிட்ட நரி அதோட வேலைய காமிச்சுகிட்டே இருந்துச்சு. அடுத்து நம்ம நார்த் மெட்ராஸ் டைரக்டர் பா ரஞ்சித்தோட இயக்கத்துல ஆர்யாக்கு கம்பேக்கா அமைஞ்ச படம் தாங்க இந்த சார்பெட்டா. குத்த சண்டைய மயமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். டாக்டர் முதல் முறையா சிவகார்த்திகேயன் டார்க் காமெடி ஜானர்ல நடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் இவரை நம்ம ஜாலியா ஃபன்னான கேரக்டரா பாத்திருப்போம். ஆனா இந்த படத்துல இவர் காமான சைலண்டான ஒரு ஹீரோவா வந்திருக்காரு. இந்த படத்துல நகைச்சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இந்த ஆபரேஷன்ல நான் தான் கமாண்டர், நீங்க எல்லாம் சோல்ஜர்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் தாங்க அண்ணாத்த. இதுல சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடின்னு வெர்சடைலா பின்னிருப்பாரு நம்ம தலைவர். பல பிரச்சனைய சந்திச்சு பல கான்ட்ரவர்சியா பேசப்பட்ட சூர்யா நடிச்சு வெளிவந்த படம் தாங்க ஜெய் பீம். ஏழை மக்களுக்காக குரல் கொடுத்து நீதி வாங்கி கொடுத்த போராளியாக போராடி வாழ்ந்திருப்பாரு சூர்யா இந்த படத்துல. This case is nothing but a scandal. இனிமே the local police handle பண்ண கூடாது. This is a fit case to be handled over to the CBI. தமிழ் சினிமால இதுவரைக்கும் பார்த்திடாத ஜானர் படம் தாங்க மாநாடு. டைம் லூப்னு ஒரு விஷயத்த மையமா வச்சு இந்த படத்துல எஸ்டிஆர் மற்றும் எஸ்டே சூர்யா வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த வருஷம் சிம்புக்கு மாநாடு படம் ஒரு நல்ல கம்பேக்கா அமைஞ்சிருக்கு. இவரை நம்ம ஹீரோனு சொல்லலாம், காமெடியன் சொல்லலாம், ஒரு குணச்சித்திர நடிகர்னு சொல்லலாம். யாரா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? வேற யாரும் இல்லங்க, நம்ம யோகி பாபு தான். அவர் ஹீரோவா நடிச்சு கலக்கின படம் தாங்க மண்டேலா. இது ஒரு பொலிட்டிக்கல் காமெடி படமா தமிழ் சினிமால இந்த வருஷம் பேசப்பட்டது.